இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்திருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி ஈஸ்வரன். அண்ட் திவ்யா, சமீபத்தில் மேரேஜ் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறோம். நானும் திவ்யாவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரியலாகவே மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி. கண்டிப்பாக ரியலாகவே மேரேஜ் ஆயிடுச்சு. திடீர்னு இந்த நாய் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுட்டு ஏதாவது ஒரு ஆகணும் மீடியாவில் இருக்கணும், ஆகணும் ஏதாவது ஒரு வீடியோ தீத்தி போட்டு விட்டுட்டே இருக்கு. எனக்கு யாரும் பேக் கமெண்ட் என்னைய போடுங்க, பரவாயில்ல, எனக்கு பழகிச்சிங்க. மாமாவுக்கு யாரும் போடாதீங்க, நான் மாமா கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் பேக் கமெண்ட் போடாதீங்க. தேனீஸ்வரனுக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி. கல்யாணம் முடிச்சு யாரும் ஃபாரினில் போயிருக்கலையா, இல்லை வெளியூரில் போய் வேலைக்கு போயிருக்கலையா, பொண்டாட்டி அப்படி பிரிஞ்சு இருக்கலையா? நாங்கள் என்ன ஜஸ்ட் இங்கே தஞ்சாவூர் தேனியில் தான் இருக்கோம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நடந்தது கண்ணன் கல்யாணம் தான். சரிங்களா, எங்கோ போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி இந்த கோடாரி பிள்ளைக்கு வேற வேலை மையவே இல்லை. ஒரு அண்ணனுக்கு மோடி தான் வந்து அம்பி மாதிரி வந்தான். தேனீஸ்வரன் மட்டும்தான் என் புருஷன், என் புருஷன் வேற யாருமே கிடையாது, என் புருஷன்னா ஒருத்தன் தான், அது தேனீஸ்வரன் மட்டும்தான் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு அண்ணன் மாதிரி மாதிரி வந்துட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணது கண்டன்ட் கல்யாணம் தான், நான் பண்ணது மயிறு கல்யாணம் தான், அதனால் எங்களை யாரும் திட்டாதீங்க, தேனீஸ்வரனை திட்டாதீங்க, நாங்கள் காசு சம்மாரிச்சிட்டோம், அதனால் இப்போ உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. ஏ அனகொண்டா முட்டை, இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? அடியே லூசு பூ முட்டை, அடிச்சு மூஞ்செல்லாம் ஒட்டுருவோம் பார்த்துக்க, பைத்தியம் சிப்ப. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்பிரிக்க நாட்டு அழகிகளின் பட்டத்தை வென்ற திவ்ய கலைச்சி அக்காவை பத்தியும், குதிரதாடி சாணி சாரி தேனி ஈஸ்வரன் மாமாவை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் யூடியூப் காரனே வந்து காரி அப்படின்னு துப்புற அளவுக்கு கண்டென்ட்டை போட்டிருக்கிற இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வளவலா கொலகலான்னு எதுவுமே பேச வேணாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக யாரா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தேனி ஈஸ்வரன். அண்ட் திவ்யா, அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜே மற்றும் பாண்டா அங்கே மியாவ் பூனைக்குட்டி. சமீபத்தில் மேரேஜ் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறோம். நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் சேனலில். உண்மைதான் இது உருட்டு கிடையாத மக்களே, உண்மைதான் தேனீஸ்வரன் மாமா சேனலில் இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஏன்னா பல சேனலில் வந்து இவங்க பல வீடியோ வந்து போட்டுட்டாங்க, இவங்க சேனலில் இப்போ தான் வீடியோ போடுறாங்க. யோ குதிரதாடி, நீங்கள் கல்யாணம் பண்ணது உண்மை இல்லையா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரியலாகவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. கண்டிப்பாக ரியலாகவே மேரேஜ் ஆயிடுச்சு. பாருங்க நாத்த, பாருங்க கிங் பிஷர் பீருங்க நீட்டு இருக்க. ஏயா, அந்த முகரையை பார்க்க முடியுமா? எங்களாலாம் பார்க்க முடியாது, நீ வேணா பார்த்துக்க. இந்த மாதிரி குதிரதாடி மாமா, உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னீங்க, பார்த்தா நீங்கள் சென்னை வந்து ஆரஞ்சு முட்டாய்க்கு போயிட்டு இருக்கீங்க, அங்கே சேலம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டி மச்சிக்கு போயிட்டு இருக்கீங்க, ஜாய்மனில் போயிட்டுருக்கீங்க, அங்கே போயிட்டுருக்கீங்க, இங்கே போயிட்டுருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரு வீடு எடுத்து புதுசு முன்னாடியே இருந்த மாதிரி தெரியலையே, ஏன் ப்ராடு பண்ணுறீங்களா? உலகம் பதில் சொல்லுதுக்கு. எங்களுக்கு இப்போதைக்கு வீடியோஸ் இதில் அதிகமாக போயிட்டுருக்கு, நிறைய சேனல்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம், அதனால் அங்கங்கே அலைஞ்செடுத்தா இருக்கும். அங்கே கொஞ்சம் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் கூடிய சீரத்தை சப்போர்ட் எல்லாம் கிடச்ச உடனேவும் டக்கு நாங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவோம். பேக்ரவுண்ட் சப்போர்ட்னா எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ எப்படி நிறைய சேனலுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கீங்க, நல்லா சமாளிச்சிட்ருக்கீங்க, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ சமாளிச்சிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சமாளிச்சதுக்கப்புறம் இது வந்து கண்டன் கல்யாணம் சொல்ல போகிறீங்களா? ஒரு 1 மணி கொஸ்டின் இருக்கியா? ஏயா, இந்த குண்டு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கியே, உங்கள் வீட்டில் எதுவும் கேட்கலையா? ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃபேமிலி சைடுமே பிரச்சனை அதிகமாக இருக்குது. திவ்யா சைடு இன்னும் டீட்டெயிலாக டோட்டலாக உங்களுக்கு விஷயமே தெரியவே தெரியாது, மறைச்சு தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மூவ் பண்ணணும். தெரியாது, 10 பிராங்க் பண்ணதே இது ஒரு பிராங்க் நினச்சிட்டாங்க. எப்படி எப்படி 10 பிராங்க் நினச்சி இதுவும் கல்யாணம் நினச்சிட்டாங்க? ஏய் கடல் பண்ணி காட்டு பண்ணி, இந்த பாரு மாற்றி மாற்றி பேசுகிற, இரு இங்கே முடிச்சுட்டு நான் அப்புறம் உங்கள்கிட்ட டைரெக்டாக வரேன். சமீபமாக நிறைய பேர் வந்து ராங் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ராங் கமெண்ட் தான் ராஜா பண்ணுவாங்க, அப்புறம் ரைட் கமெண்ட்டாக பண்ணுவாங்க. இவங்க ஜோடி வந்துட்டு மும்தாஜ் ஷாஜகான், அப்புறம் ரோமியோ ஜூலியட், இது மாதிரியான ஒரு அருமையான ஜோடி. ஆனால் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு வந்து போனால் ஒரு வேகம் போனது, அந்த பைத்தி ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் 2 குழந்தை இருக்க மாதிரி உண்மையெல்லாம் சொல்லி வச்சிருக்குது. இதில் ராங் கமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அதுதான் மெயின், நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிருக்கீங்க, நான் அழகா இருக்கேன்,
திவ்யா அசிங்கமா இருக்கு, நீ எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ண செஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு போயிருங்க. கடைசி அந்த ஒரு கமெண்ட்ஸ்னாலே எனக்கு அதுக்குள்ள ஆகப்பட்ட பிரச்சனை ஆகுது. லோலா இப்ப இல்ல இவங்களை எப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் மனசாச்சு இருக்க, உங்களுக்கு கண்ணு என்ன தெரியுதா இல்லையா? அந்த குதிரை தாடி போய் அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? திவ்யாக்க வசிங்கமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து அழகி பட்டத்தை வாங்கினதுக்கு லோலா இப்ப இல்ல அந்த அக்கா வசிங்கமா இருக்குது. பாக்குறது எப்படி இருக்குது அக்கா? அழுகி போன பஜ்ஜி மாதிரி இருக்கா? சாரி, அமலா சாஜி மாதிரி இருக்கா? ஏதோ முன்னாடி இருந்த திவ்யா விட இப்ப கொஞ்சம் மாத்தி 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 திருத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன். நடிக்கிறாங்கப்பா சீரியல்லாம் தோத்து போயிடும் அந்த அளவுக்கு நடிக்கிறாங்கப்பா. உண்மையாதான் சொல்றாங்களா பொய்யா சொல்றாங்களா எதுவுமே தெரியல. கொஞ்ச நாள்ல மண்ட குழம்பு நான் கீழ்பாக்கத்துல மென்டல் ஆயிருவோம் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா கூட இருக்கிறதுல. என்னை எவ்வளவு அழகா மாத்தி, என்னை இவ்வளவு அழகா டிரெஸ்ஸன்ஸ் எல்லாம் மாத்தி, இதெல்லாம் பல்சர்லாம் சரி பண்ணி மாமா கோசம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் சரிங்களா? எனக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உசுறு, எனக்கு தேனி விஷயம் விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன். அப்படியா? தேனி விஷயம் நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா? அதாவது திவ்யா அக்கா பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு படம் ஞாபகம் வருது. விஜய் சேதுபதி வந்து அவங்க பொண்டாட்டி வந்து புகழ்ந்துட்டு இருப்பார். எப்படின்னா, இவ என் தேவதை, என் குலசாமி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும், சம்மல்ல, இந்த மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. ஸோ அந்த டயலாக் பிடிச்சவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம. குட் பண்ணி யூ கண்டினியூ. சந்தோஷமா இருப்போம், எங்கள் லைஃப் இப்படி போயிட்டே இருக்கும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை விட்டுட்டு போனா கொலகாரியா மாறி உனக்கு தெரியாதா? நல்லா பேசுறது மட்டும் நல்லா வக்கனையா பேசு. பெரும்பாலும் கமெண்ட்ஸ்ல போய் யார் ராங் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ண வேணாம், தவறான வார்த்தை எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ரொம்ப சங்கடப்படுறாங்க. வாட் யூ மீன் சங்கடப்படுறாங்களா? ஏய் குண்டக்கா, நீ ராங் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து சங்கடப்படுறியா? பொய்யெல்லாம் சொல்லாத. ரீசெண்டாக அதை லைவ் பார்த்தேன். ஏதோ ஒரு பையன் வந்து எதுக்கு இப்படி மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கான். இதுக்கு குண்டக்கர் ரிப்ளை, டேய் மயிறு, நீ மயிறு, உன் குடும்ப மயிறு, உன் குடும்பம் எல்லாருமே மயிறு தான் மயிறு அப்படின்னு. எனக்கு யாரும் பேட் கமெண்ட் என்னைய போடுங்க பரவாயில்ல, எனக்கு பழகிச்சிங்க. மாமாவுக்கு யாரும் போடாதீங்க. மாமா ஏமா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. கருமண்டா, இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க போகணும் தெரியலையே. ஆண்டவா, இதேங்க எங்கள் லைஃப் அவ்வளோதான். மற்ற பற்றி நாங்கள் பேச எதுவுமே விரும்பல. கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்கள் ஒருத்தங்க ஒருத்தர் மாமா அணி மூணு எப்போ மாமா அடிச்சு போவேன் அந்த மானே. கண்டிப்பாக போகலாம். இவ்வளவு நாள் இது ஒன்று தான் குறை, அணி மூணா. ஏ கடல் பண்ணி, அணி மூணுக்கு எங்கே போக போகிறீங்க? நான் அந்தமான் போகலான்ட்டு இருக்கோம். ஆசைப்பட்டா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கூட்டு போகலாம். பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக கூட்டு போவேன். கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், இல்லை குண்டக்க ஒன்று கூட அது குரவையை கடிச்சு தின்னுரும். அதாவது ஒரு உலக நீதி இருக்குது. என்ன அப்படின்னா, ராக்கெட் ஏட்டா மூணுக்கு போகிறதும் கல்யாணம் பண்ணிட்டா அணி மூணுக்கு போகிறதும் வழக்கம் தான். ஓகேவா? நீ சொல்லு குண்டாக்கா, நீ வந்துட்டு நிம்மதியா தான் இருக்கியா அந்த குருந்தாடி மாமாவோட? நான் மாமா கூட சந்தோஷமா தான் இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் போடாதீங்க. தேனீஸ்வரனுக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி. ஏ எல்லாம் நோட் பண்ணிக்கங்கப்பா எல்லாருமே, தேனீஸ்வரனுக்கு இந்த குண்டக்கா மட்டும் தான் பொண்டாட்டியா. மாத்தி எதுனா வேற வீடியோல பேசணும் வச்சுக்கோங்க, வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கும் பாத்துக்க. கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன மயிருக்கு வந்து ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கீங்க? ஒன்னா இருக்க வேண்டியதானே. கல்யாணம் முடிச்சு யாரும் ஃபாரின்ல போய் இருக்கலையா, இல்ல வெளியூர்ல போய் வேலைக்கு போயிருக்கலையா? பொண்டாட்டி அப்படி பிரிஞ்சு இருக்கலையா? நாங்க என்ன ஜஸ்ட் இங்க தஞ்சாவூர் தேனில தான் இருக்கோம். வீடு கிடைச்சிச்சா நான் என் மாமா கூட போயிருவேன். மாமா நான் வீடு கிட்ட, மாமா என் கூட வந்துருவான். சரியா? சொல்லுங்க. எனக்கு நடந்தது கண்ணன் கல்யாணம் தான் சரிங்களா? கேட்டுக்கிட்டீங்களா? தெரிஞ்சிச்சா? இருங்க இப்போ பிடிக்கிற பாருங்க. ஏய் கோடாரிப்பள்ளி, இவ்வளோ நேரம் அந்த குருந்தாடி மாமா கூட நின்றுக்கிட்டு தேனி விஷன் மட்டும்தான் என் புருஷன், அவன் ஒட்டா வேற யாரும் புருஷன் கிடையாது, அவன் தான் என் உயிர், அவன் தான் என் மயிறு அப்படின்ட்டு டயலாக் பேசிட்டுருந்தேன். இங்கே வந்துட்டு பச்சை போட்டு குதறிக்கிட்டு கண்ணன் கல்யாணம் தான் சொல்லிட்டு இருக்க. தப்பு ஃபுல்லாக என் மேலே தான். தப்பு ஃபுல்லாக ஒன்று தான், அப்புறம் தப்பு ஃபுல்லாக என்ன தான் என்ன? எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும், எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க. ஜெயம் ரவி வயசு மாதிரி இருக்கா இல்லையா? சரி காரி துப்பாதீங்க. ஏய் பப்சி மூக்கி, அப்புறம் என்ன சொல்லு. ஏய் முட்டைக்கோசு மூஞ்சி, ஒழுங்காக அந்த பப்ஸை தின்னுட்டு பேசு, இல்லைனா அதை ஓரம் வச்சுட்டு பேசு, பேசி முடிச்சுட்டு அதை தின்னு. சும்மா கையில் பிக்கெட்டு எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, கண்டென்ட் தான். ஏய் மயிறு 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 இப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, அதை சொல்லிடுவோம் பார்த்துக்க. நானாக தான் ஒரு வீடியோ எடுக்க கூப்பிட்டேன், அது வந்தார், நடிச்சு கொடுத்தாரு, போயிட்டாரு. மற்றபடி எங்களுக்கு அவருக்கு எதுவும் இல்லை. செஞ்சு மன்னிப்பு, தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே பார்த்தேன், உனக்கு தெரியும்ல. பட் இருந்தாலும்
உனக்காக நான் மன்னிக்கிறேன். அந்த தேனீஸ்வரனை மன்னிப்பு கேட்க சொல்லு. நாளைக்கே அவர் செல்லார் வீடியோ போடணுன்னு இருக்காரு. போடட்டும் போடட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். இப்பதானே போட்டான், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன்ட்டு அடுத்து லாஸ்ட் வீடியோவா நக்கிட்டு போயிடுச்சா? சரி ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வீடியோ யாரும் நம்பிடாதீங்க. உனக்கும் தேனீஸ்வரனுக்கும் சரிங்க. அப்புறம் யாரும் தப்பா பேசாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி கடன் கடன் உண்மையை உடச்சனா? பெரிய 2000 கிலோ பாறங்களை உடைச்சிருக்காங்க. ஏய் பைத்தியம், நீங்க ஆரம்பிக்கிறப்பே நான் சொல்லிட்டேன் இது கண்டன்ட் கல்யாணம் தான். என்னைக்கு நீங்க எல்லாம் உண்மையா கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அங்கிட்ட வந்து நொல்லை சங்கர்மாவும் சீலாவும் ஒரு டிராமா போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க போட்டீங்க முழு முடிவு போகுது. அடுத்து யாரு சேலம் பண்ணி திரும்பி நிஷாவும் ஆரம்பிக்க போறாங்களா? ஆரம்பிக்கிட்டோம், நான் அவங்கள பாத்துக்கிறேன். சரி நீ சொல்லு. மத்தபடி வேற இதுல என்னைக்காவது காலையில ஒன்னா இருந்திருக்கோமா? யோசிங்களா, வீடியோ எடுக்க போற இடத்துல மீட் பண்ணிக்கோம், வீடு எடுத்துக்கோ, வீட்டுக்கு வந்துடுவோம். உனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? வேறு சொல்லி நான் அவர் கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவர் லைஃப்பை அவர் பார்க்கட்டும், இன்னும் லைஃப்பை நான் பார்க்குறேன். இன்னும் தேனீஸ்வரன் ஒரு பேரை என்னை யூஸ் பண்ண வைக்காதீங்க என் வாயிலேருந்து. அதே தான் நானும் சொல்கிறேன், என் வாயிலேருந்து அசிங்க சிங்கமான வார்த்தையை வர வைக்காதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சேனல் மட்டும் கிடையாது, 50-60 degrees எந்த சேனல்லையுமே உங்கள் ரெண்டு பேரும் ஜோடியை வீடியோ வரக்கூடாது. என்ன பெரிய பெரிய சேனல்லாம் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறது, கடைசியில் வந்து கண்டு கல்யாணம் தான் என்கிட்ட சம்மந்த முடியாது. ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மேனஸ் கற்றுக்கோ முதல்ல. ஒரு வீடியோ போடுற அப்படின்னா அழகாக அப்படி கேமரா வச்சுட்டு, ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காமெடியான வீடியோ பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சீரியஸான வீடியோ பண்ண போகிறேன், ஒரு எஜுகேஷன் வீடியோ பண்ண போகிறேன், நான் வந்து நான் திங்கிறத வீடியோ எடுத்து போகிறேன், நான் சமைக்கிறது வீடியோ எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடணும். திங்கக்கூடாது, உட்காந்துட்டு இப்படி திங்குற திரும்ப பேசுகிற ஏதாவது பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுதே இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சரி ஓகே, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவள் தான் சொல்லிட்டாங்கல்ல, திவ்யா கல்யாணம் கண்டன்ட் கல்யாணம், திவ்யா கல்யாணம் கண்டன்ட் கல்யாணம், கண்டன்ட் கல்யாணம். ஓகே ஃபைனல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சேர்ந்து வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அசிங்க சிங்கமாக திட்டு பாருங்க. சரி ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்க கிட்ட இருந்து வீடியோ போடுவது இட்ஸ் மீ விஜே. பை. Tappadu gudapadu 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 tappadu gudapadu gudapadu.